அமரர் நான் பார்த்து அவர்களின் கபாடபுரம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இசை நுணுக்க இலக்கணம் கண்ணக்கனியா இளைய பாண்டியன் சாரகுமாரனுக்கு அன்பு இருப்பதையும் அப்படி ஒரு அன்பையோ தொடர்பையோ இணைப்பையோ விரும்பாதவராய் பெரிய பாண்டியவர் மனம் குமருவதையும் சிகண்டி ஆசிரியர் தெளிவாக புரிந்து கொண்டார் போகிற போக்கை பார்த்தால் பெரிய பாண்டியர் சினவெறியில் அந்த பான்மகளையும் அவள் குடும்பத்தினரையும் நாடு கடத்தினால் கூட வியப்பதற்கில்லை என்று தோன்றியது அதற்குள் தாம் கலை இலட்சியமாகிய இசை நுணுக்க இலக்கண நூலை இயற்றி அரங்கேற்றி முடித்து விடுவதில் கவனம் செலுத்த வேண்டியவராக இருந்தார் அவர் இளையபாண்டியனும் பாண்டியனும் தத்தம் குரலினிமையின் மூலம் விளைவித்து காட்டிய புதுமைகளையும் நுணுக்கங்களையும் நயங்களையும் கண்டபின் அவற்றை இலட்சியங்களாகக் கொண்டே இசை நுணுக்கத்தை இயற்றத் தொடங்கியிருந்தார் அவர் கலைத்துறையை பொறுத்தவரையில் ஒரு சுவையின் மேலான எல்லையை தொடுகிறவர்கள்தான் அதுவரை அந்த துறைக்கு என்று அமைக்கப்பட்டிருந்த இலக்கணங்களையும் மரபுகளையுமே வளர்த்து புதியதாக்கி விடுகிறார்கள் இப்படி புதிய இலட்சியங்கள் பிறந்து விட்ட பின்பே அவற்றை எடுத்துக்காட்டாக கொண்டு புதிய இலக்கணங்களும் மரபுகளும் பிறக்கின்றன இலட்சியங்களை படைக்கின்ற படைப்பாளியின் சாதனை எல்லை என்கிற உயரத்தை அடைய முடியாமல் சில வேளைகளில் இலட்சணங்களை வரையறுத்து சொல்லுகிற இலக்கண ஆசிரியரின் கீழ் எல்லையிலேயே தளர்ந்து நின்று விடுவதும் உண்டு அப்படி தளர்ந்து நின்று விடுவதனால் அந்த கலையின் எதிர்காலத்துக்கு வளர்ந்து வரும் புதிய மரபுகள் சொல்லப்படாமலே போய்விடும் அந்த நிலை ஏற்பட்டு விடலாகாதே என்பதற்காகத்தான் சிகண்டி ஆசிரியர் இசை நுணுக்க இலக்கணத்தை விரைந்து கொண்டிருந்தார் அந்த இலக்கணத்தை அவர் இயற்றுகையில் பெரும்பான்மை நேரம் சாரகுமாரனும் அவருடன் கூடவே இருந்தான் பெரிய பாண்டியரோடு தாம் கடற்கரை புண்ணை தோட்டத்திற்கு சென்று வந்த செய்தியை சிகண்டி ஆசிரியர் சாரகுமாரனிடம் கூறவில்லை சாரகுமாரன் மட்டும் முடிநகனுக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில காலை வேலைகளிலும் சில மாலை வேலைகளிலும் கடற்கரை புண்ணை தோட்டத்திற்கு சென்று வந்தான் அப்படி சென்று கண்ணுக்கினியாலை சந்தித்த போதும் அவளிடம் ஆழமான மாறுதல் ஒன்றை உணர்ந்தான் அவன் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கலகலப்பான உரையாடலும் அற்று கவலை நிறைந்தவளாய் தென்பட்டாள் அவள் அந்த மாறுதலை புரிந்து கொள்ளவும் முடியாமல் வினாவி தெரிந்து கொள்ளவும் இயலாமல் வேதனைப்பட்டான் சாரகுமாரன் கபாடபுரத்திலிருந்து தாங்கள் வேறு ஊருக்கு புறப்பட போவதைப் பற்றியே அவனை சந்திக்க நேரும் போதெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் சாரகுமாரனுக்கு இது புதுமையாக இருந்ததோடல்லாமல் மன வருத்தத்தை அளிப்பதாகவும் இருந்தது மனதிற்குள்ளேயே துயரப்பட்டான் அவன் சிகண்டி ஆசிரியர் பெரிய பாண்டியரை அவளிடம் அழைத்து சென்றிருந்ததையும் அவர் அவளிடம் வினாவிய வினாக்களையும் கூறியிருந்தாரானால் சாரகுமாரனுக்கு அவளுடைய இந்த மாறுதலுக்கான காரணங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்திருக்கும் அதையும் அவர் கூறாததால் ஒன்றும் புரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலிருந்தது சாரகுமாரனுக்கு கோநகராகிய கபாடபுரத்தின் அரசவையில் பெரும் புலவர்கள் அனைவரையும் கூட்டிய அரங்கத்தில் இசை நுணுக்கத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் இதை கூறி அவருடைய பெற வேண்டும் என்று விளக்கினார் சிகண்டி ஆசிரியர் நாம் இருவருமாக சென்று பாட்டனாரிடம் கூறினால் அவர் அவசியம் இணங்குவார் என்று நம்புகிறேன் என்று சாரகுமாரன் கூறத் தொடங்கியதை மறுத்து நான் ஒருவனை சென்றால் பெரிய பாண்டியர் ஒருவேளை இந்த அரங்கேற்றத்திற்கு இணங்கினாலும் இணங்கலாம் இளைய பாண்டியரும் உடன் வந்தாலோ பெரியவருக்கு உலகத்தில் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் வந்துவிடும் மறுத்தாலும் மறுத்துவிடுவார் என்றார் ஆசிரியரின் இந்த கருத்தில் சந்தேகம் எதுவும் உண்டாகவில்லை அதனால் அவன் அவர் விருப்பப்படியே செய்ய ஆனால் ஒன்றை மட்டும் சிகண்டி ஆசிரியரிடம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறினான் இசை நுணுக்கம் என்ற தங்கள் நூல் தோன்ற காரணமாயிருந்தவளும் அந்த அரங்கேற்றம் நிகழ்கின்ற அன்று இந்த அரண்மனையில் வந்து இசைக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்று வருந்தினார் கடற்கரை புண்ணை வந்து பாட வேண்டும் என்று வேண்டினால் பெரிய இசை நுணுக்க நூலை அரங்கேற்றவே ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று தோன்றியது அதை இளைய பாண்டியனிடமும் மனம் விட்டு சொல்ல முடியாமல் தவித்தார் அவர் சாரகுமாரனின் தந்தை அனாகுல பாண்டியனிடம் இந்த அரங்கேற்றத்தை பற்றி விவரித்து கூறலாம் என்றாலோ பெரியபாண்டியர் வென்தேர் செழியரின் விருப்பத்துக்கு மாறாக அனாகுலனும் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் என்பது சிகண்டி ஆசிரியருக்கு நன்றாக தெரிந்திருந்தது எனவே பெரிய பாண்டியரையே தேடி சென்றார் அவர் பெரிய பாண்டியர் சிகண்டி ஆசிரியரை வரவேற்ற விதமே இசையைப் பற்றியோ கலைகளைப் பற்றியோ கடற்கரை புன்னை மர தோட்டத்தில் தங்கியிருக்கும் பான்மகளைப் பற்றியோ எதையும் என்னிடம் சொல்லிவிடாதே என்பது போல் இருந்தது தென் பழந்தீவுகள் அனைத்தையும் ஒரு வலிமை வாய்ந்த கடற்படையை அனுப்பி வெற்றி கொண்டு நேராக கபாடபுர கோனகரின் ஆட்சிக்கு கீழே கொணர்ந்து பாண்டியர் வலிமையை பலப்படுத்திவிட எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு இன்னும் ஒரு வழி போலப்படவில்லை தென்கடலில் தனித்தனியே சிதறுண்டு கிடக்கும் அந்த தீவுகளை ஓரிரு நாட்களில் வெற்றி கொள்வதும் சாத்தியம் என்று தோன்றவில்லை அதிக நாட்களும் அதிக முயற்சியும் அதிக பொறுமையும் அந்த காரியத்திற்கு தேவைப்படும் அனாகுலனை அனுப்பலாம் என்றாலோ அவ்வளவு அதிக நாட்கள் அவன் கோநகரத்தில் இல்லாமல் வெளியே தீவுகளுக்கு போவது நல்லதல்ல நானே போகலாம் என்றாலோ என்னுடைய முதுமையும் தளர்ச்சியும் அதற்கு ஏற்றவையல்ல இந்த நிலையில் இந்த படையெடுப்பிற்கு தலைமையேற்க சாரக்குமாரன் ஒருவனை தவிர வேறொருவரும் இல்லை முன்பே அதை மனதிற்கொண்டுத்தான் அவனையும் முடிநாகனையும் தென்பழந்தீவுகளில் ஒருமுறை சுற்றி வருமாறு செய்தேன் ஆனால் அவனோ இன்னும் அரசியல் பொறுப்புகளில் அக்கறையேற்றவனாக தோன்றுகிறான் ஒரு அரசன் போரற்ற அமைதி காலங்களில் மட்டுமே கலைகளின் ரசிகனாக இருக்கலாமே அன்றி போர்க்காலங்களில் கலைகளை மறக்கவும் தெரிய வேண்டும் ரசிகனாக இருப்பதற்கும் மேலாக அவனே கலைஞனாக இருப்பதோ கவிஞனாக வளர விரும்புவதோ அவனை பெற்ற அரச குடும்பத்துக்கு எவ்வளவிற்கு பயன்படாமல் போகும் என்பதை உங்களை போன்ற புலவர்களால் ஒருபோதும் உணர முடிவதில்லை ஆனால் என் போன்றவர்களோ ஒவ்வொரு வினாடியும் அதை மட்டுமே உணர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் கலைகள் மனித இதயத்தை நிகழ செய்து நளினமாக்கிவிடுகின்றன ஒரு மனம் அப்படி நிகழ்ந்து நளினமாவதனால் அது ராஜதந்திர நினைவுகளுக்கோ அரசியல் சூழ்ச்சிகளுக்கோ பயன்படாமல் போகிறது என்று கவலை குரலில் வருத்தப்பட்ட அவரிடம் கூறுவதற்கு ஏற்ற சமயம் அதுதானா இல்லையா என்பதை கணிக்க முடியாமல் தயங்கியபடியே பேசாமல் இருந்தார் சிகண்டி ஆசிரியர் பெரிய பாண்டியரோ அவருடைய தயக்கத்தை தமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மேலும் தொடர்ந்து குறைபட தொடங்கிவிட்டார் மனம் அரச தந்திரத்திற்கு ஏற்றதாக வாய்க்காத காரணத்தினாலேயே அப்படிப்பட்ட அரச குமாரளை பெற அரச குடும்பங்கள் பெருமை பெருமைபு கீவுகளை சுற்றி பார்த்து விட்டு திரும்பிய வென்று அடக்கி வலிமை மிக்கதொரு பாண்டிய பேரரசை உருவாக்க வேண்டியதை பற்றி தானாகவே என்னிடம் பேச வருவான் வருவான் என்று சாரகுமாரனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அவனோ காலையும் மாலையும் தேரிலும் புறவியிலுமாக மாற்றி மாற்றி கடற்கரை புண்ணை தோட்டத்தை சுற்றி கொண்டிருக்கிறான் இந்த நிலையிலே நீங்கள் வேறு இசை இலக்கணம் ஏதோ ஏற்றிக் கொண்டிருக்கிறீர்களாமே என்று அவர் கூறிக்கொண்டே வந்தபோது அதுதான் சமயம் என்று ஆம் அந்த இசை இலக்கண நூலை கபாடபுரத்து புலவர் பெருமக்கள் கூடிய பேரவையிலேயே அரங்கேற்றுவது பற்றி பேசத்தான் நான் இப்போது உங்களிடம் வந்தேன் விரைவில் அதை அரங்கேற்றி முடித்து விட்டால் அப்புறம் இளைய பாண்டியருடைய கவனத்தை அரசியல் காரியங்களில் திருப்புவதற்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கும் அதே அந்த அரங்கேற்றத்தை எதிர்நோக்கிய கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அதை தவிர்க்க ஒரே வழி அந்த அரங்கேற்றத்தை உடன் ஏற்பாடு செய்து முடிப்பதுதான் தங்கள் மனக்குறிப்பை அறிந்துத்தான் நானும் அதனை விரைந்து அரங்கேற்றி முடிக்க விரும்பினேன் சமயோசிதமாக அவர் மனப்போக்கினை அறிந்து இப்படி பேச்சை திசை திருப்பினார் புலவர் அரங்கேற்றம் முடிந்த பின்பும் சாரகுமாரன் கலை கலை என்று தெரிய தொடங்கினால் எனக்கு உங்கள் மேல்தான் கோபம் வரும் என்று நிபந்தனையில் இறங்கினார் பெரியவர் ஒரு வழியாக அதற்கு ஏதோ தீர்த்திறன் கூறி அவரை அரங்கேற்றத்திற்கு இணங்க செய்து அடுத்த பௌர்ணமி மாலையில் இசை நுணுக்க நூலுக்கு அரங்கேற நாள் குறித்திருந்தார் சிகண்டி ஆசிரியர் இந்த நூல் அரங்கேறிய உடனே மறுபடியும் இன்னொரு இசை இலக்கணத்தை உடனே விட மாட்டீரே என்று பெரிய பாண்டியர் குத்தலாக கேட்டபோது சிகண்டி ஆசிரியருக்கு உள்ளூர சிரிப்புத்தான் வந்தது ஆனால் அந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு அடக்கமாகவும் நிதானமாகவும் அப்படியெல்லாம் ஒன்றும் நேர்வதற்கில்லை என்று பெரியவருக்கு மறுமொழி கூறினார் சிகண்டி ஆசிரியர் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இசை நுணுக்க இலக்கணம் நிறைவுற்றது அமரர் நா பார்த்தசாரதி அவர்களின் கபாடபுரம் அத்தியாயம் முப்பது அரங்கேற்றம் பல தடைகளை எழுப்பி சிகண்டி ஆசிரியருடைய பொறுமையை புலவர் பெருமக்கள் நிரம்பிய பேரவையிலே அரங்கேற்ற இணங்கினார் மங்கள நாளும் குறிக்க பெற்றது நகரணி மங்கள விழா முடிந்த உடனே மீண்டும் இத்தகைய பெருவிழா ஒன்று கோநகரில் நிகழ இருப்பதை கேட்டு சங்க புலவர்களும் அறிஞர் பெருமக்களும் இரட்டை மகிழ்ச்சி அடைந்தனர் செய்தியை நகருக்கு முரசறிந்து தெரிவிக்கும் கடமையுடையவர்கள் அலங்கரிக்கப்பட்ட யானைகளில் ஏறி வீதி வீதியாக பரப்பினார்கள் இளைய பாண்டியர் சாரகுமாரருக்கு புதிய இசை அறிவிக்கும் பொருட்டு சிகண்டி ஆசிரியர் இயற்றியிருக்கும் இசை பேரிலக்கணம் அரங்கேற இருக்கிறது என்ற செய்தி நாலா திசைகளிலும் நகரில் பரவியது பானர்கள் தங்கியிருந்த கடற்கரை புனை தோட்டத்திலும் செய்தி அறிவிக்கப்பெற்று பரவியிருந்ததில் வியப்பில்லை எல்லா பானர்களுக்கும் மகிழ்ச்சியை விதைத்த இச்செய்தி ஒரே ஒரு இதயத்தில் மட்டும் இனம் புரியாத கவலையை உண்டாக்கியது பிறருக்கு விண்டு சொல்லி அவர்களுடன் பங்கிட்டுக் கொள்ள முடியாத வேதனையாயிருந்தது அது விழா நிகழும் முன்பாகவே தானும் தன் பெற்றோரும் கபாடபுரத்தை விட்டு புறப்பட்டு விடலாமா என்று கூட தோன்றியது அவளுக்கு ஆனால் கூட்டம் கூட்டமாக ஓரிடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்யும் வழக்கத்தையுடைய பானர்கள் எல்லோரும் சேர்ந்து புறப்பட்டால் தனியே புறப்பட இயலாது அப்படி புறப்படுவதனால் தனிவழி பயணத்தில் பல துன்பங்கள் வரும் எனவே நகரணி மங்கள விழாவுக்கு வந்து அப்படியே தொடர்ந்து தங்கிய எல்லா பானர் கூட்டமும் மிகச்சில நாட்களிலே நடைபெற இருக்கும் சிகண்டி ஆசிரியரின் இசை இலக்கண அரங்கேற்ற விழாவுக்கும் இருந்து கண்ட பின்பே புறப்பட எண்ணினர் இடத்தின் மேல் பிரியப்பட்டு சிலர் தங்கிவிடலாம் மனிதர்கள் மேல் பிரியப்பட்டு சிலர் தங்கிவிடலாம் என்று பெரிய பாண்டியர் தன்னிடம் இறைந்து விட்டு போனதை நினைத்தே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் கண்ணுக்கினியாள் பல காரணங்களால் அவள் மனத்தில் நிம்மதியில்லை இந்நிலையில் இசை இலக்கண அரங்கேற்ற விழாவுக்கு இரண்டு நாள் இருக்கும்போது ஒரு நாள் அதிகாலையில் சாரகுமாரன் கடற்கரையில் கண்ணுக்கினியாளை சந்தித்தான் அப்போது வெகு ஆர்வத்தோடு தேடி வந்து அவனிடம் இனிதாக முகம் கொடுத்து பேசாமல் தயங்கி நின்றாள் கண்ணுக்கினியாள் கிணியாள் இருந்தாற் போலிருந்து உதிராகிவிடுவதும் பெண்களுக்கு ஒரு இயல்பு போலிருக்கிறது என்று குத்தலாக பேச்சை தொடங்கினான் சாரகுமாரன் அதற்கும் அவளிடமிருந்து மறுமொழி இல்லை வேறுபுறம் திருப்பி தலை குனிந்தபடி நின்றாள் அவளுடைய மன மாறுதலுக்கும் காரணமாக என்ன முடியும் என்பதை அவனால் முடியவில்லை ஆசிரியருடன் பெரிய பாண்டியரும் கடற்கரை புண்ணை தோட்டத்திற்கு சென்று அவளை மறுட்டியதும் வெறுட்டியதும் அவனுக்கு தெரியாது சிகண்டி ஆசிரியருடைய இசை இலக்கணமே உன்னை லட்சியமாக கொண்டுதான் பிறந்திருக்கிறது இப்படியெல்லாம் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும்போது நீ துயரப்படுவதின் காரணம்தான் எனக்கு புரியவில்லை கண்ணு கிணியாள் என்று மறுபடியும் அவன் அவளை அணுகி கேட்ட போது அவள் விழிகளில் திரள்வதை கண்டான் வார்த்தைகளால் விளக்கப்படாத அந்த மோனமான சோகம் அவன் ஒவ்வொரு வார்த்தையாக அவள் கூறினாள் லட்சணங்கள் பிறக்கும் அவசரம் சில சமயங்களில் லட்சியங்களையே அழித்து விடுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இருக்கலாம் ஆனால் நீ பேசுகிற துணியை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே இயல்புதானே சொற்களைத்தான் விளங்கிக் கொள்ள முடியும் துணிகளை உணரத்தான் முடியும் இதற்கு மறுமொழி ஒன்றும் நல்லது இனி நான் வந்த காரியத்தை சொல்லிவிட்டு புறப்பட வேண்டியதுதான் இசை இலக்கண அரங்கேற்ற விழாவுக்காக உன்னை அழைக்க வந்தேன் சிகண்டி ஆசிரியர் இலக்கண நூற்பாக்களை ஒவ்வொன்றாக அவையில் கூறி விளக்கியதும் அதற்கேற்ற முறையில் நானும் நீயும் இசை பாடி இலக்கணங்களுக்கு லட்சியம் காட்ட வேண்டும் நீங்கள் அரச குமாரர் எதற்கும் எந்த இடத்திலும் இலட்சண இலட்சியங்கள் கூற முடியும் நாங்கள் நாடோடி பான்குடி மக்கள் எங்களுடைய பெருமையும் புகழும் வரையறுக்கப்பட்ட எல்லையோடு நின்றுவிடக்கூடியவை நாங்கள் சிலவற்றை அடைய முடிந்து பலவற்றை அடைய முடியாமல் தவிக்கும் ஏழைகள் என்று அவள் கூறிய போது அழுகையும் விம்மலும் குரலை அடைத்தன உன் மனத்தை யாரோ வலிய முயன்று கெடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நான் என்ன கூறினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அரங்கேற்ற விழாவுக்கு வா அங்கே சிகண்டி ஆசிரியர் உன்னை கூப்பிட்டு பாட வேண்டும் போது மறுக்காமல் யாருடன் வந்து பாடு என்று வேண்டிக் கொண்டு அவளுடைய மறுமொழியை எதிர்பாராமலே புறவியேறி புறப்பட்டு விட்டான் சாரகுமாரன் அவனுடைய இடத்தை விட்டு மறைந்த மறுக்கணமே அவள் கோவென்று கதறி அழத் தொடங்கிவிட்டாள் அவளு கொண்டிருந்த உணர்ச்சிகள் விடித்து கிளர்ந்தது போலாயின கடலையும் மணற்பரப்பையும் உன்னை மரங்களையும் அவற்றோடு தன்னை சுழ்ந்துவிட்ட தனிமையையும் உணர்ந்தவள் போல் நெடுநேரம் குமரி குமரி அழுது கொண்டிருந்தாள் கடற்கரைக்கும் மனிதனுடைய சோகத்துக்கும் உலகு தொடங்கிய நாள் முதல் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் போலிருக்கிறது இருக்கிறது இல்லையானால் இரங்கலையும் சோகத்தையும் பேசும் நெய்தல் தினையை ஏன் கடற்கரையாக அமைத்திருக்க போகிறார்கள் தன் உணர்ச்சியின் வேதனைகள் எல்லாம் தீரும் வரை அங்கிருந்து அழுத பின்வே புன்னை தோட்டத்திற்கு திரும்ப முடிந்தது அவளால் முதன் முதலாக நகர நிமங்கள் விழாவிற்கு வருகிற வழியில் சாரகுமாரனை சந்திக்க நேர்ந்தது முதல் பழைய நினைவுகளை ஒவ்வொன்றாக நினைக்க முயன்றாள் அவள் அப்போது கபாடபுரத்து முத்துவணிகன் என்று இளையபாண்டியன் தன்னை பொய்யாக அறிமுகப்படுத்திக் கொண்டது நினைவுக்கு வந்தது அவளுக்கு அப்போதும் அதற்கு பின்பு சந்திக்க நேர்ந்த வேலைகளிலும் இருவருக்கும் இடையே நிகழ்ந்த அழகிய உரையாடல்களை எல்லாம் தொகுத்து நினைவு கூர்ந்தாள் தேருலாவின் போது உலா கோலத்திலே சாரகுமாரனின் கோலத்தைக் கண்ட காட்சி இன்னும் அவள் மனக்கண்களில் அப்படியே இருந்தது ஒவ்வொன்றாக நினைத்துக் கொண்டே வந்தவளுடைய நினைவு அருந்து சோகம் மீண்டும் தொடங்குகிற இடமாக வாய்த்தது ஆசிரியரும் நினைவு கூறுவது அந்த சந்திப்பை நினைவு கூறுதலே மற்ற எல்லா இனிய நினைவுகளையும் அழிப்பதாக இருந்தது அவளுடைய இனிய அனுராக நினைவுகளையெல்லாம் மறக்க செய்யும் பேரிடியாக இருந்தது பெரிய பாண்டியரின் வரவும் வந்து தன்னிடம் உரையாடிய கடுமையான உரையாடலும் அத்தியாயம் முப்பது அரங்கேற்றம் நிறைவுற்றது